In the question, Patina, Martin bought few cartons of milk of about 70 liters. If he bought the liter of milk at rupees 40 and decided to sell it for rupees 35 per liter, then how much liters of water is to be added? Question la pathina Martin ra oru 70 liter paal vaangirkaru. Oru liter paal pathina 40 rupees appdin sollirukanga. Ippa avaru and paal anadha 35 rupees ki vikkanona avar innum evlo liter thanni add pananum appdin question la ketukanga. Solution pathina thanni add pandrathukku munadi paal anadha 70 liter ah irukku. Adhe maari தண்ணி பாத்தீங்கன்னா 0 லிட்டர்ஸா இருக்குது. அப்ப தண்ணி ஆட் பண்றதுக்கு முன்னாடி காஸ்ட் ஆஃப் மில்க் 1 லிட்டர் பாத்தீங்கன்னா 40 ரூபாய். இதுவே தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பால் வந்து அதே 70 லிட்டர் தான் இருக்கு. ஆனா வந்து பாலோட காஸ்ட் வந்து 35 ரூபாய் அப்படினு மாறுது. இந்த ரேஷியோ பாருங்க. தண்ணி ஆட் பண்றதுக்கு முன்னாடி காஸ்ட் ஆஃப் 1 லிட்டர் வந்து 40 இருக்குது மில்கோடது. இதுவே தண்ணி வந்து 0 அப்படினு எடுத்துக்கறேன். எனக்கு வந்து அந்த பாலை வந்து 35 ரூபாய்க்கு நான் வித்தாகணும். சோ இத நான் வந்து மீன் பிரைஸ் வந்து 35 அப்படினு எடுத்துக்கறேன். அப்ப எவ்வளவு தண்ணி ஆட் பண்ணனும்ன்றதை இதல நான் கால்குலேட் பண்ணிக்கலாம். 40 இங்க 35. 40 இன் 35 ஐ மைனஸ் பண்ணா எனக்கு 5 கிடைக்குது. இதுவே 0 இன் 35 மைனஸ் பண்ணா எனக்கு 35 கிடைக்குது. அப்ப இந்த ரெண்டு ரேஷியோவும் பாருங்க 5 35. அப்ப அது என்ன ரேஷியோல இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 1:7. அப்ப 7 லிட்டர் பாலுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணனும். இங்க क्वेश्चनல 70 லிட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப நான் 10 லிட்டர் ஆட் பண்ணனும். சோ மார்ட்டின் नीड टू ऐड 10 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் டு 70 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் to get the ratio 1:7.